ஐயா, இப்போ நமக்குள்ளே ஏற்படுற அந்த பயம், பதட்டம் போன்ற உணர்வுகள் கூட நமக்குள்ளே இருக்கிற அறிவை சார்ந்து தான் செயல்படுதா? ஏன்னா இப்போ உங்களுக்கு ஏற்பட்ட இன்சிடென்ட்டு சொன்னீங்க, அதில் வந்து 10% கொடுத்து உங்களுக்கு அந்த அறிவு இருந்ததுனால அதை சமாளிச்சிட்டிங்க. சப்போஸ் அது அந்த அளவுக்கு அறிவு இல்லாதவங்க அந்த உணர்ச்சிக்கு பயப்பட்டாங்கன்னா என்னங்க ஐயா பண்ணுறது? அப்போ அவங்களுக்கு எதிர்வினையாக அமையுமா? ஏன்னா எங்கள் ரிலேஷனில் ஒருத்தர் கடன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் அவஸ்தப்பட்டு நாளைக்கு வீடு தேடி வந்தால் என்ன பண்ணுறதுன்ற அந்த தாட்லேயே சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இன்னொருத்தர் வந்து அதே மாதிரி சுச்சுவேஷன் தான், ஆனால் அதை ஹேண்டில் பண்ணாங்க. யாராவது வந்தால் என்ன பண்ணுறது, அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி அந்த கடனை அடைச்சிடலான்னு பண்ண. ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் அவங்க அந்த உணர்வுகளை தாண்டி அறிவு தான் அவங்களுக்கு செயல்பட்டது. அதாவது நீங்கள் உங்களோடு உள்ளே போராடினீங்கன்னா அது சூசைட்லும் போயிடும், வெளியே போராடினீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். ஒரு அவமானம் ஏற்படுதுன்னு வச்சிங்களேன், என்ன இப்படி அவமானப்படுத்திட்டாங்க, இதுக்கு மேலே நான் வாழணுமா, எனக்கு இது தேவையான்னு உள்ளே போராடிட்டு இருக்கிறவங்க தான் சூசைட் போவாங்க. அவமானம் பண்ணுவோம், இது நான் வாழ்ந்து காட்டுறேன், எனக்கு வந்து நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் சிறப்பாக அமைச்சிக்குவேன், என்னால் முடியும் அப்படின்னு வெளியே போராடினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சக்ஸஸ் ஆகிடும். பல பேருடைய வெற்றிக்கே அவங்க பட்ட அவமானம் தான் காரணமாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாமே, செயலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் உள்ளே போராடுறீங்களா வெளியே போராடுறீங்களாங்கிறத பொறுத்தது தான் அது. உள்ளே போராடினீங்கன்னா மைனஸு, வெளியே போராடினீங்கன்னா சக்ஸஸ். அந்த உணர்ச்சிகளை சார்ந்து போராடும் போது மைனஸ் மைனஸ் ஆகிடும். உணர்ச்சிகளை பயன்படுத்தி வெளியில் நீங்கள் செயல்படுங்க. தேவைக்கு என்ன பண்ணுங்க, நான் முயற்சி பண்ணியே தீருவேன், நான் சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படின்னு உங்க நீங்கள் வெளியே நாலேஜை வளர்த்துக்கிட்டு அதுக்கான முயற்சி எடுங்க, சக்ஸஸ் ஆகுங்க. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஜூலை மாதத்தில் நடைபெற உள்ளது. 19/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் அளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத்தையாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219605 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.